ஃபைஸ் இப்போ நம்ம வீடியோவில் வந்து ரொம்பவே ஃபன்னான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஆர்சிபியை வந்து ட்ரோல் பண்ண போகிறோம் ஸோ யாருமே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ வந்து சின்ன ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான் முழுக்க முழுக்க ஃபன்னான ஒரு விஷயம் மட்டும்தான் ஓகேவா வாங்க வீடியோ போயிடலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து க்ரெ எப்பயுமே எல்லாத்துக்குமே தெரியும் பாய்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களோட க்ரெஷ் வந்து எப்பயுமே ஆர்சிபி சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் சப்போர்ட் பண்ணுற டீமும் வந்து இந்த டைம் வந்து ஜெய்கில நீ சப்போர்ட் பண்ணுற தீமும் இந்த டைம் ஜெயிக்கல அப்போ டெஃபினட்டாக லவ் தான் லவ் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது டெஃபினட்லி நார்த் நம்ம தல தோனி அவர்கள் சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த மீம் தான் வேறு லெவலு அதாவது வந்து இந்த இந்த ஒரு குரூப்பால் தான் வந்து ஆர்சிபிக்கு இவ்வளோ பெரிய அவமானம் கூட சொல்லலாம் அதாவது வந்து பெங்களூர் டீம் கேப்டன் கோலி ப்ளே ஆஃப்ஸில் இருந்து ஆர்சிபி காலி ஸோ இந்த ஒரு டீம் வந்து ரொம்பவே கலாச்சிருக்காங்க சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஐபிஎல் டீம் வந்து கலாச்சிருக்காங்க ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பேரில் வந்து மற்ற டீம் எல்லாம் கலை கலைக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ அடுத்த விஷயம் வந்து ஒரு வார்த்தையாச்சும் கப் அடிப்பியா உனக்காக தான் ஏன் நான் 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 சப்போர்ட் பண்ணித்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து ஒரு டைம் கூட கப் அடிக்காமல் இருக்காங்க ஸோ இந்த டைம் வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் தான் வந்து கடைசி வரைக்கும் போராடினாங்க பட் வந்து இந்த டைமும் வந்து அடி முடியலை ஸோ அடுத்த விஷயம் தான் வேறு லெவலில் இது வந்து பெட்ரோலில் சாம் கரனை வச்சு செஞ்சுருக்காங்க அதாவது வந்து சாம் கரன் நல்லா தானேயா விளையாடுறாங்க அவனையே இந்தியன் டீம் ஸ்குவாடில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பைத்தியம்லாம் எவன் தான் ஐபிஎல் பார்க்க வச்சது அதாவது வந்து சாம் கரன் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயர் ஸோ ஐபிஎல்லில் வந்து எந்த நாற்று பிளேயர் வேணால் வந்து விளையாடலாம் ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த அவர் வந்து இந்தியன் டீமில் செலக்ட் ஆவாரா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சுத்தறாங்க இருக்காங்க ஸோ அடுத்த மீம் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பை சிக்ஸ் விக்கெட் ஆர்சிபி வின் பண்ணலை எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் இந்த ஒரு கும்பல் தான் காரணம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த ஒரு கும்பல் வந்து ஆர்சிபி ஒசுப்பேற்றி விட்டுருச்சு அதே சமயம் வந்து மற்ற டீம் எல்லாமே கடுப்பேற்றி விட்டுருச்சு இப்போ வந்து இந்த கும்பல் வந்து செம்மையாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மீம் நாங்கள் எத்தனை வருஷம் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ மொ முதல்ல பன்னெண்டு வருஷம் இருந்துச்சு இப்போ வந்து பதிமூணு வருஷமாக மாறி இருக்குது ஸோ டயஹாட் ஃபேனாக இருப்பார் போல் ஆர்சிபியோட ஃபேன் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஸோ அடுத்த மீம் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து துபாய் ஏர்போர்ட்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க ஆர்சிபி நீ வருவேன்னு தெரியும் அதுக்காக வெயிட் பண்ணி தருக்காங்க ஸோ இதாங்க மீம் யாருமே தப்பாக நினச்சி சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை